சென்னை திருவொற்றியூர் ரயில்வே யார்டில் மதில் சுவர் ஓரமாக வைக்கப்பட்டிருந்த தொலைத்தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் கேபிள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் வானலாவ எழுந்த கரும்புகை குடியிருப்புகளை சூழ்ந்தது. அங்கிருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் மூலம் தீயணைப்பு கருவி மற்றும் மணல் போன்றவற்றை பயன்படுத்தி தீயை அணைக்க முயன்றனர். ஆனாலும் தீ அணையாமல் தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்ததால் சிறிய JCB இயந்திரம் மூலம் மண் கொட்டப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. மேலும் திருவொற்றியூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. கடும் வெயிலின் காரணமாக கேபிள் பற்றி எரிந்ததா அல்லது வேறு காரணமா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி நடத்தப்பட்ட போராட்டத்தை கண்டு அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு பயம் வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டியில் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தை ஒட்டி மரியாதை செலுத்திய அவர் பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது போராட்டத்திற்கு எதிராக முனுசாமி, செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் ஆகியோர் பயத்தில் உளறி வருவதாக கூறினார். அதுமட்டுமின்றி முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீதான பயத்தில் அவருடன் சமரசம் செய்து கொள்ள அதிமுகவினர் முயல்வதாகவும் கூறினார். கோடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்திற்கு அதுல வந்து அதில் குற்றவாளிகளை திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார். அவங்க யாருன்னு தெரியும், நாங்கள் வந்து அதை கைது பண்ணி யாராக இருந்தாலும் உள்ளே தள்ளுவேன்னு மாநில அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற விதமாக போராட்டம் நடத்தினா முனுசாமி ஒரு பக்கம் உணர்றாரு, ஆனால் ஸ்டாலின்கிட்ட பயந்துக்கிட்டு அவரோட சமரசம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதுதான் உண்மை.